எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 30 31 தேதிக்கான நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போறோம். முதல் நடப்பு நிகழ்வு, மத்திய அரசின் வெளியுறவு துறை செயலாளராக பதவியேற்றுக் கொண்டவர் யார் அப்படின்னா, ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா அப்படின்றவர் வந்து மத்திய அரசின் வெளியுறவுத்துறை செயலாளராக பதவியேற்றிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த பதவியில விஜய் கோகலே அப்படின்றவர் வந்து இருந்தாரு. இவருடைய பதவி ஓய்வின் காரணமாக ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா வந்து பதவியேற்றிருக்காரு. அடுத்து ரெண்டாம் நடப்பு நிகழ்வு, அமெரிக்காவுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா, தரண் சிங் சாந்து அப்படின்றவர் அமெரிக்காவுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக இருந்தவர் தான் இந்த ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா அப்படின்றவர். இவர் வந்து மத்திய அரசின் வெளியுறவுத்துறை செயலராக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்காவுக்கான புதிய இந்திய தூதராக தரண் சிங் சாந்து அப்படின்றவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்த தரண் சிங் சாந்து வந்து இதுக்கு முன்னாடி இலங்கையினுடைய இந்திய தூதராக செயல்பட்டுட்டு வந்தாரு. அடுத்து மூணாம் நடப்பு நிகழ்வு, கழிவு பிளாஸ்டிக் மூலம் தார் சாலை அமைக்க திட்டத்தை தொடங்கியுள்ள நிறுவனம் எது அப்படின்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் வந்து தன்னுடைய நிறுவனங்கள்ல கழிவு பிளாஸ்டிக் மூலமா தார் சாலையை அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா 6 to 10% வரைக்கும் பிளாஸ்டிக்கை கொண்டு தார்களோட கலந்து சாலை அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் வந்து 40 கிலோமீட்டர் அளவுல தன்னோட நிறுவனங்களுக்குள்ள சாலை அமைச்சிருக்காங்க. தன்னுடைய இந்த திட்டத்தை வந்து மத்திய அரசுக்கும் இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. அதன்படி 1 கிலோமீட்டருக்கு 1 லட்சம் வரை சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லியும் இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் வந்து மத்திய அரசு கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த நாளாக நடப்புகிறது, டைகான் அமைப்பின் 11வது ஆண்டு விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னா, ரத்தன் டாடா அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. இவர் வந்து 82 வயதாவது. இந்த விருதை ரத்தன் டாடா அவர்களுக்கு வழங்கினவர் யார் அப்படின்னா, இன்ஃபோசிஸ் நிறுவனத்தினுடைய துணை நிறுவனரான நாராயணமூர்த்தி அவர்கள் கையால ரத்தன் டாடா அவர்களுக்கு இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. அடுத்து ஐந்தாவது நடப்பு நிகழ்வு, எத்தனை வாரம் கடந்த கருவை கலைக்க மத்திய அரசு சட்டத்திருத்தத்திற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கு அப்படின்னா, 24 வாரம். அதாவது குழந்தை உருவாகி 24 வாரம் வரைக்கும் அந்த கருவை கலைக்கிறதுக்கான சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அரசு வந்து ஒப்புதல் வழங்கியிருக்கு. அடுத்து ஆறாம் நடப்பு நிகழ்வு, உலகின் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரம் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் எது அப்படின்னா, பெங்களூரு நகரம் தான் உலகிலேயே போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரம் பட்டியலில் முதலிடத்துல இருக்கு. இரண்டாம் இடத்துல பிலிப்பைன்ஸினுடைய தலைநகரமான மணிலாவும், மூன்றாம் இடத்துல புகோடா அப்படின்ற ஒரு பகுதி, இது வந்து கொலம்பியாவில் இருக்கு, இது வந்து 3வது இடத்துலையும், மும்பை வந்து 4வது இடத்துலையும் இருக்கு. இந்த பட்டியலில் முதல் 10 இடத்துக்குள்ள இந்தியாவை சேர்ந்த 4 நகரங்கள் இடம்பெற்றிருக்கு. அதில் மும்பை வந்து 4வது இடத்துலையும், பூனே 5வது இடத்துலையும், டெல்லி வந்து 8வது இடத்துலையும் இருக்கு. அடுத்து 7வது நடப்பு நிகழ்வு, ஐரோப்பிய யூனியனில் இருந்து பிரிட்டன் வெளியேற உள்ள நாள் 31/1/2020. ஐரோப்பிய யூனியனில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதில் பிரிட்டன் வெளியேறுவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து 31/1/2020, அதாவது இன்னைக்கு நள்ளிரவுலேருந்து பிரிட்டன் வந்து ஐரோப்பிய யூனியன்லேருந்து பிரிய போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து 8வது நடப்பு நிகழ்வு, தாய்லாந்துக்கான ஐநா உறைவிட ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா, கீதா சபர்வால் அப்படின்றவங்க. இவங்க வந்து ஒரு இந்தியர். இவங்க கடந்த 25 வருடங்களாக வெவ்வேறு நாடுகளில் ஐநா உறைவிட ஒருங்கிணைப்பாளராக இவர் நியமிக்கப்பட்டு இருந்தார். இப்போதைக்கு இவங்க தாய்லாந்துக்கான ஐநா உறைவிட ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. யார் அப்படின்னா, கீதா சபர்வால். அடுத்து 9வது நடப்பு நிகழ்வு, கிரிக்கெட்டில் தொடக்க வீரராக விரைவாக 10,000 ரன்களை கடந்த 2வது வீரர் அப்படின்ற பெருமையை பெற்றவர் ரோஹித் சர்மா. இவர் வந்து மொத்தம் 219 இன்னிங்ஸில் 10,000 ரன்களை கடந்திருக்காரு. இந்த பட்டியலில் முதல்ல இருக்கிறது யார் அப்படின்னா, சச்சின் டெண்டுல்கர் அவர்கள். இவர் வந்து 214 இன்னிங்ஸில் தொடக்க வீரராக களமிறங்கி 10,000 ரன்களை கடந்திருக்காரு.
அடுத்து கூடுதல் தகவல் பார்க்கலாம். 1972 ஆண்டுக்கு முன்னாடி இந்தியாவின் தேசிய விலங்கா இருந்த விலங்கு எது அப்படின்னா சிங்கம் தான் இந்தியாவினுடைய தேசிய விலங்கா இருந்துச்சு. இந்த விலங்கு வந்து குஜராத் பகுதியில் மட்டுமே காணப்படுறது காரணமாக சிங்கம் வந்து தேசிய விலங்கு பட்டியலில் இருந்து எடுக்கப்பட்டு புலி வந்து தேசிய விலங்கா அறிவிக்கப்பட்டுச்சு. அடுத்து ரெண்டாவது, வங்க புலியை இந்தியா தேசிய விலங்காக ஏற்றுக்கொண்ட நாள் எப்போ அப்படின்னா 18/11/1972. இந்த நாள்ல இருந்து புலி வந்து இந்தியாவினுடைய தேசிய விலங்கா இருந்துட்டு இருக்கு. அடுத்து மூணாவது கூடுதல் தகவல், புலியை தேசிய விலங்காக கொண்டுள்ள மற்ற நாடுகள் எது அப்படின்னு பார்க்கலாம். இதுல தென்கொரியா, வியட்நாம். வியட்நாம் வந்து புலி மட்டும் இல்லை, நீர் எருமை டிராகன் அப்படின்ற விலங்கும் தேசிய விலங்கா இருக்கு. அடுத்து மலேசியா, மியான்மர், பங்களாதேஷ், இந்த நாடுகள்லையும் புலி வந்து தேசிய விலங்கா இருக்கு. அதுதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.